ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழ வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் குளித்ததுக்கப்புறம் நாம் வந்து அப்ளை பண்ணி விடுவோம் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டெமோவாகவே காட்டிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீஃபில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட மூணு பேருக்கும் போதும். இது ஆக்சுவலாக போன தடவை இதில் பாதி கட் பண்ணி யூஸ் பண்ணோம். இந்த ஒரு லீஃபுங்கிறதே போதும், இல்லைன்னா ஒரு முழுசாக வளர்ந்த லீஃப் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த முழுசாக இருக்கிற லீஃப், கட் பண்ணாமல் இருக்கிற லீஃப் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த லீஃப் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த லீஃப் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, இதில் கிளியராக தெரியுது பாருங்க. இந்த ரெண்டு லேயரு நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் கலரில் இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ விஷயம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி கட் பண்ணியிருக்கலாம், பட் நமக்கு இன்றைக்கி தேவை வந்திருக்குது. அதனால் வந்து நம்ம இப்போவே கட் பண்ணுறோம். அந்த எல்லோ லேயர் தான் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது நாய்க்கு. அது கட் பண்ணோன்னா அந்த எல்லோ லேயர் அப்படியே ஊற்றுது முன்னாடி. குறும்பி வந்து என்னதுன்னு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுத்து கட் பண்ணுற இது பார்க்கலாம், எப்படி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு. இது கூட வந்து நம்ம வேப்பலையும் நம்ம கொஞ்சம் பறிக்கணும், அதுவும் நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேப்ப இலை வந்து இங்கே இருக்குது. இது இந்த இலை தான் நம்ம பறிக்க போகிறோம். இப்போ பறிக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் பறிச்சுட்டு அந்த எவ்வளோ இலை எடுத்திருக்குன்னு காமி. பார்த்திங்கன்னா இவ்வளோ இலை எடுத்திருக்கோம், ஒரு பஞ்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த கத்தால இலை. இது ரெண்டு, இது கூட வந்து மஞ்சள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இது குளித்ததுக்கு அப்புறம் தடவுறது. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவேன், அது என்னென்னு பார்க்கலாம். நாய் குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவேனுங்க. அது என்னென்னா வந்து வசம்பு, இது வந்து வசம்பு பொடி, அப்புறம் இதில் மஞ்சள், அப்புறம் வேப்பெண்ணெய். இது மூணும் கலக்கிறது தான். மூணு பேருக்கும் பாருங்கள் எவ்வளோ அளவுன்னு. ஆல்மோஸ்ட் இந்த பவுடரில் பாதி யூஸ் பண்ணிடுவேன் வசம்பு. இந்த எண்ணெய் வந்து தடவுறது வந்து எதுக்குன்னா வந்து கொஞ்சம் ஸ்கின்னில் வந்து இந்த வசம்பு வேப்பெண்ணெய் மஞ்சள் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறது நல்லதுங்க. ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு இந்த டிக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா வசம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன், மஞ்சள் ஒரு ரெண்டு ஸ்பூனு. அதாவது வசம்பு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுள் த டைம். இவ்வளோ வசம்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மூணு பேருக்கு சேர்த்துங்கும் போது ஒரு ஸ்பூனு வச்சுக்கலாம் வசம்பு. மஞ்சள் வந்து அப்போ மூணு ஸ்பூன் மஞ்சள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேப்பெண்ணெய் கலக்கணுங்க. இதில் வேப்பெண்ணெய் விட போகிறோம். இது வந்து ரொம்ப லூஸாக இருக்க வேண்டியதில்லை எண்ணெய், கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அதை நான் காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக வேணும். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருந்ததுன்னா மூணு நாய்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு பத்தாது. அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட்டு வந்து ரொம்ப நிற்காது. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இதை விட இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வாட்டரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ மூணு பேருக்கு அப்ளை பண்ணிட்டுங்க. நான் என்ன பண்ணிடுறேன்னா மூணு பேரையும் ஒரு இடத்துல செக்யூர் பண்ணிடுவேன். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த மண்ணிலெல்லாம் புரண்டாங்கன்னா மண்ணெல்லாம் வேறு ஒட்டிக்கும். அதனால் இப்போ அடுத்து அந்த வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நம்ம தடவ போகிறோம், அறுக்கிறோம் வச்சுருக்கிறேன். எண்ணெய் தடவும் போது மூஞ்சியில் தடவிடாதீங்க. ஏன்னா வந்து குளிப்பாட்டும் போது ஜென்ரலாக நாய் மூஞ்சிக்கு நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம், தொடச்சி விடுவோம். ஏன்னா காது மூக்கு இதில் எல்லாம் தண்ணி போயிடாமல் இருக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் தடவுறது இவங்களுக்கு பிடிக்காது, காரணம் வந்து பிசு பிசுன்னு இருக்கிறதுனால. அதனால தான் அறுக்கிற விலைக்கு விலைக்கு ஓட பார்க்குறாங்க.
காதுக்கு பின்னாடி முக்கியமாக தேய்ச்சி விடுறது முக்கியங்க. காதுக்கு பின்னாடினா இந்த இடத்துல, ஏன்னா வந்து இந்த வெய்ய காலத்துலலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கெங்கெல்லாம் சதை வந்து மடிப்பு ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்கோ அந்த ஹீட் நிறையா உருவாகும், அந்த இடத்துல தான் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கெல்லாம் நல்லா தடவிடணும், உடம்பு முழுக்க நல்லா தடவிடணுங்க. எதுக்கு வந்து நம்ம இந்த எண்ணெய் எண்ணெய் அப்ளிகேஷன் முதல்ல பண்ணுறோன்னா வந்து இந்த வேப்ப எண்ணெய், வசம்பு, மஞ்சள் இந்த காம்பினேஷன் வந்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உடம்புல இருக்க வச்சோம்னா குளிப்பாட்டினா கூட அந்த மிக்சர் வந்து உடம்புல கொஞ்சம் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த உன்னி பூச்சி டிக்ஸ் வந்து வராது டாக்ஸுக்கு. அதே மாதிரி வேறு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதும் வந்து அளவு குறையும், இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். தடை விடும்போது அடி வயிறு எந்த இடமும் மிஸ் பண்ணாமல் தடை விடுறது முக்கியங்க. அதனால் அது தடை விடணும் நல்ல. இந்த எண்ணெய் தடை விடும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பழைய துணிமணி போட்டுக்கோங்க, ஏன்னா இவங்க நகர்றதுனால நம்ம உடம்புல கண்டிப்பாக மஞ்சள் அப்ளை ஆகும், அந்த கரையெல்லாம் வந்து சில சமயம் போகும் போகாது. அதனால் பெட்டர் வந்து பழைய ட்ரெஸ் போட்டுக்கோங்க. மஞ்சள் கரை போகணும்னா அது ரொம்ப சுலபம், வெயிலில் வந்து ஒரு 2 hours துணிமணி துவைச்ச துணியை வச்சிங்கன்னா மஞ்சள் கரை போயிடும் பாதி நேரத்துக்கு. அறுத்துற 1/2 மணி நேரம் காலரை பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வால் அடியில் போயிடுச்சு, லைட்டாக பயந்த மாதிரி இருக்கிறாங்க. வால் முதற்கொண்டு நல்லா தடவி விட்டுருங்க. இந்த எண்ணெய் மிக்சர் தடவினோடனே இவங்களை ஒரு 3-4 hours வந்து இவங்க வேறு மண்ணிலெல்லாம் விளாடப்படாமல் பண்ணியிருந்தோம், ஏன்னா எண்ணெய் இருக்கிறனால உடம்புல பூரா மண் ஒட்டிக்கும். அதனால் அது கலவு பண்ணாமல் தடவினோடனே இவங்களை வந்து ஃபுல்லாக அடைச்சி வைக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் வசம்பு தேய்க்கிறதுக்கான மெயினான இது என்னென்னா, வசம்பெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பூச்சியும் வந்து பக்கத்தில் வராதுங்க. நாய்க்குமே வந்து அது நக்கும்போது என்ன ஆகுதுன்னா லைட்டாக எரியும். அதனால் இந்த மிக்சர் நம்ம உடம்புல அப்ளை பண்ணும்போது இந்த மிக்சரை நக்காமலும் இருப்பாங்க, அதுக்காக தான் வசம்பு. வசம்பும் வந்து கிருமி நாசினி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட்டு, புண்ணு ஏதாவது இருந்ததுனாலும் நல்ல மருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அகைன் அதுவும் கிருமி நாசினி. எந்திரி அறுத்துறா எந்திரி குட்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே உட்காந்து தரையில் இருக்க மண் ஒட்டிக்கிச்சு, தரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சிந்திடுச்சு. இதுக்காக தான் இவங்களை ஒரு அவங்க இடத்துல உள்ளே போட்டுருவோம் நான், ஆக்சுவலாக மஞ்சள் அப்ளை பண்ணோன்னே. ஸோ இந்த மிக்சர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 hours கழிச்சு குளிப்பாட்டுறது முக்கியங்க, ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சமாவது உடம்புல உள்ளே இறங்கும். அறுத்துறாக்க உடம்பு கூட தேய்ச்சி விட்டாச்சு, லைட்டாக எல்லோ ஷேடில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இது பண்ணியே இருப்பாங்க, முகத்தில் எதுவும் தேய்க்கலை. இது வந்து ஒரு 4 hours வந்து இவங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டும் போது அந்த ஆலோவேரா வச்சு குளிப்பாட்டோம்னா நல்லா க்ளீன் ஆயிருங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க போய் நான் இப்போ உள்ளே அடைக்க போகிறேன், அடுத்து தெரியும் எனக்கு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா அந்த தூவலெல்லாம் எடுத்தாச்சு, பூவெல்லாம் எடுத்தாச்சு. வேப்பிலை வந்து காம்பிலேருந்து எடுத்து இலையெல்லாம் தனியாக பிரித்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த குளிச்சு முடித்தோன்னு அப்ளை பண்ணுற பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்ச்சது போக மிச்சம் இருக்க வசம்பு, அந்த மஞ்சள், அந்த வேப்பெண்ணெய் மிக்சரு. ஸோ இப்போ இந்த வேப்ப இலையை முதல்ல கொஞ்சம் அடிச்சிடணும், ஏன்னா ஆலோவேராவை அடித்ததுக்கப்புறம் வேப்பிலை அடிச்சிங்கன்னா அது முழுசாக வந்து பிரேக் ஆகாது, வேப்பிலை வந்து பிரேக் ஆகாது. அதனால் இந்த வேப்பிலையை பூரா மிக்சியில் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். வெறும் வேப்பிலையை அடிச்சிங்கன்னா அது அவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மிச்சம் இருக்க எண்ணெயை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். இது கூட இதை விட்டு அடித்தோம்னா அப்படியே வந்து இங்கிலீஷில் அயோலின்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணெய் அதுக்கப்புறம் பச்சை இலையை வச்சு அடித்து பண்ணுற மிக்சர் வந்து அயோலின்னு சொல்லுவாங்க. அந்த ஏயோலி மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம், அவ்வளோதான்.
அது மேலே வந்து நம்ம ஆலோவேராவை வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் அடிக்க போகிறோம். இப்போ இதில் இருக்க அந்த வசம்பு மஞ்சள்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இது பண்ணுறேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கிடச்சின்னா தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் விடலாம், ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கைவசம் தேங்காய் எண்ணெய் இல்லை, அதனால் வேப்ப எண்ணெயை நம்ம கொஞ்சம் பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கரண்டி எண்ணெய்னு வச்சுக்கலாம். அந்த பழைய மிக்சரையும் சேர்த்து அந்த புது எண்ணெயும் நான் ஏன் இதில் வச்சேன்னா மிச்சருக்கு அந்த வசம்பு பூரா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு இதில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை நல்லா வலித்து போட்டுட்டு மிக்சி அடிக்க வேண்டியதானுங்க. மிக்சி அடித்தோன்னே நீம் பேஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஆலோவேரா அடிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் பேஸ்ட்டு இது ஹெர்பல் பேஸ்ட்டுங்கிற நீம் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லாவே வந்து அடித்தாச்சு. கொஞ்சந்தான் வந்து நர நரன்னு இருக்குது, அது தப்பில்லை. இன்னும் ஃபைனர் பேஸ்ட்டாக வந்து அடிக்கிறதுனா அடிக்கலாம், பட் நம்ம ஆலோவேரா அடித்து போட்டு அடிக்க போகிறோங்கிறனால அதில் நல்லா ரெடி ஆயிருங்க. இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மஞ்சள் நம்ம கலக்க போகிறோம். போட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா போட்டு அடிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்குது. இந்த பேஸ்ட் அடிக்கும்போது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு கம்மியான அளவு தண்ணி விட்டுருந்தேன், ஏன்னா அப்போ தான் இலை நல்லா அறப்படும்னு. இப்போ இதுக்குள்ளே சோத்து கத்தாழை போட போகிறோம். போட்டு இதை அடித்தோம்னா நமக்கு குளித்ததுக்கப்புறம் தடவ வேண்டிய பேஸ்ட்டு தயார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளித்து முடித்தோன்னு அப்ளை பண்ணுற பேஸ்ட்டு தயார். இது வந்து நல்ல தண்ணி மாதிரி தானேங்க இருக்கும், ஏன்னா சோத்துக்கத்தலையை நல்லா அடிச்சிட்டோம்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம குளித்ததுக்கப்புறம் நாய்க்கு தேய்ச்சி விட்டுற வேண்டியதானுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 hours ஆச்சு, அதனால் இப்போ அறுத்துறாவை குளிப்பாட்ட போகிறோம். பொதுவாக வந்து மத்தியான வேலையில் குளிப்பாட்டுறது நல்லதுங்க, கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது. இப்போ எப்படி இருந்தாலும் மழைக்காலம், வெயில் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்களை இன்றைக்கி குளிப்பாட்டுற டைம் ஆச்சு, அதனால தான். ஸோ முன்னாடியே குளிப்பாட்டுற வீடியோவில் சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து ஆரம்பிக்கணுங்க. குளிப்பாட்டுறது வந்து பின்னாடி இருந்து ஆரம்பிக்கணும். மெதுவாக ஜென்டில் ஊற்றணும், அப்போ தான் அவங்க வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, பின்னாடி இருந்து மெதுவாக ஊற்றினோம்னா. இப்படி ஊற்றும்போது மேலே நனையும், ஆனால் இந்த காலுக்கு இடையிலெல்லாம் வந்து உங்களுக்கு காலிலெல்லாம் தண்ணி படாது, அதனால் காலுக்கு தண்ணியை ஊற்றி விடணும். அது கீழே கொஞ்சம் ஊற்றி விடணும். முதல்ல மேலே முதுகுலெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கீழே பண்ணுறது பண்ணணும். அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வைங்களேன். அதுவும் இப்போ எண்ணெய் தேய்ச்சிருக்கவங்கனால நல்லாவே குளிப்பாட்டிருந்தேங்க. பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றுறது அகைன் கழுத்து கீழே மட்டும்தான், இங்கேயெல்லாம் தண்ணி ஊற்றுறது கிடையாது, அதனால தான் நம்ம அங்கே எண்ணெயும் அப்ளை பண்ணல. சரி சரி, குட்கள் குட்கள் இருக்கிற குட்கள் வெயிட் பண்ணுங்க பாப்பா, ஒன்றும் இல்லை பாப்பா. இங்கேயெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ஊற்றுறக்கு பதில கையில் எடுத்து தண்ணி அப்ளை பண்ணி விடுவேன். இப்படி பண்ணும்போது காதுக்குள்ள தண்ணி போறதுக்கான வாய்ப்பை குறைச்சிடறோம். இப்பவும் பெல்ட் போட்டிருக்கேன், காரணம் அப்பதான் இவங்களுக்கு குடிக்க முடியும்னு. இவங்க குளிச்சோட பெல்ட் கழட்டிட்டு பெல்ட் தனியா துவைச்சிருவேன். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த ஷாம்பு நான் ஸ்வீனாங்கிற பிராண்ட் வாங்குகிறேன், இது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கம்மின்னு சொன்னாங்க வெட்டினேரியன்னு, அதனால இந்த பிராண்டு வாங்குகிறேன்.
கண்டிப்பா ஷாம்பு போட்டு தான் குளிப்பட்டு ஏனா அப்பதான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கொஞ்சம் போகும் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து எண்ணெய் தேய்ச்சோம் ஓட ஓடல அதனால மண்ணு ரொம்ப அப்பால ஆயிருந்தனால அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்க நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வர விடுறதுனால இந்த எண்ணெய் அது மஞ்சள்லாம் போட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள விட்டேன்னா நிறைய அந்த கட்டில் மேல அதுல எல்லாம் ஏறினாங்கன்னா மஞ்சள் எல்லா இடத்துலையும் அப்பிரும் அது ஒரு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் இந்த மழைக்காலங்கிறதுனால கொஞ்சம் குளிர் இவங்களுக்கு வார்ம் வாட்டரில் பேதிங் கொடுக்கலாம் வார்ம் வாட்டரில் கொடுத்துமே இவங்களுக்கு கொஞ்சம் குளிருது மலைக்கு இரு அறுத்துற குட்டி இருங்க ஒன்றும் இல்லை முட்கள் ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணது பூரா வர்ற மாதிரி நல்ல ஷாம்பு தேய்ச்சி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம மெதுவாக அப்ளை பண்ணதுனால தான் இவங்க கொஞ்சம் சனித்தனம் பண்ணாமல் இருக்கிறாங்க தண்ணி ஊற்றும் போது பின்னாடி இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் மெதுவாக ஊற்றினதுனால தான் இல்லைன்னா இந்நேரம் நிற்க வைக்கிறது கஷ்டம் போகாத இருக்கிறா இருக்கி ஒன்றும் இல்லை இப்போ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே கீழே போகும் நம்ம ஷாம்புவோட ஒன்றும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஸ்கின்னுக்கு நல்லது எல்லாமே வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ளஸ் இந்த டிக்ஸு இந்த மாதிரி பூச்சிகளையும் விரட்டுது ஸோ அதனால் இது இந்த மாதிரி மாதத்துக்கு ஒருக்கா குளிப்பாட்டினா கூட போதுங்க நாய்களுக்கு இந்த உண்ணி பூச்சி வர்ற பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம்ஸு எல்லாமே போயிடும் ஒன்றும் இருக்காது நீங்கள் வார வாரம் நாய் குளிப்பாடுறப்ப எல்லா வாரத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் குளிப்பாட்டினா உங்களுக்கு வேலை அதிகம் ஒன்று இன்னொன்று அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி குளிப்பாட்டினா போதுங்க பொதுவாக ஷார்ட் போட்டிருக்கிற டாக்ஸ் வந்து வார வாரம் குளிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து இவங்களை மாதத்துக்கு ஒருக்கா தான் குளிப்பாட்டுறது ரொம்ப சுத்தமாக தான் இருப்பாங்க மழை காலத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக குளிப்பாட்டினோம் ஏன்னா அந்த சகதி கொஞ்சம் இருக்குதுங்களா இவங்க விளையாடும் போது மண் கொஞ்சம் உடம்புல ஒட்டுது இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் போயிடுச்சு பட் முன்னாடி இன்னும் போகலை நான் இன்னும் ஒரு தடவை ஷாம்பு பார்த்து கொடுப்பேன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணாங்க நான் இன்னொரு பார்த்து உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முக்கால்வாசி உலர்ந்துட்டாங்க முண்டில் தவட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அந்த பேஸ்ட் இருக்குது இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அறுத்துற ஏற்கனவே மோந்து பார்த்துட்டு அதுக்கு தயார் இல்லைவங்க காரணம் இது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இதில் ஆலோவீரா இருக்குல்ல நீம் ஆலோவீரா அதனால கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குதுங்க சம்மரில் வந்து இது தடவரில் இன்னொரு பெனிஃபிட் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறனால இவங்க பின்னாடி போகிறாங்க ஸோ இந்த மிக்சரில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிக்சர் நம்ம என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம் அது இது வசம்பு மஞ்சள் வேப்ப எண்ணெய் வேப்பந்தலை சோத்து கட்டாலை தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா கோட் மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் இங்கே பொள்ளாச்சியில் மழை பெய்யறதுனால கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாக இருக்குது அதனால தான் இவங்களை வந்து இப்போ கொஞ்சம் குளிக்கிற ஃப்ரீக்குவென்சி வந்து சம்மரில் வந்து நான்
மூணு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா பண்ணிடுவேன். வின்டரில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுற காரணம் இங்கே குளிர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ கூட இவங்க லைட்டாக நடுங்கிறாங்க. வேறு இந்த பேஸ்ட்டும் முகத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அப்ளை பண்ண மாட்டேன், உடம்புக்கு தான் இது மெயினாக. இப்போ சப்போஸ் முகத்தில் ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துருக்குன்னா அந்த ஸ்பாட்டில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மொத்த முகத்துக்கு அப்ளை பண்ண வேணாம் ஜென்ரலாக. சரி சரி, ஒன்றும் இல்லை, வா முடிச்சு வா ருத்ரா. குட் கேர்ள், வா. ஒன்றும் இல்லை பாப்பா, குட் கேர்ள். இப்போ இதில் ஆலோவீரா யூஸ் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜுங்க, ஆலோவீரா உடம்புக்குள்ளே சீக்கிரம் இறங்கும். ஸோ அது கூட நம்ம சேர்த்துற இன்க்ரீடியண்ட்டு உடம்புக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வேப்பந்தலையெல்லாம் நல்லா உடம்புல அப்சர்வ் ஆச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அந்த டிக்ஸு அந்த இதெல்லாம் வரவே வராது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பீரியடுக்கு உங்களுக்கு இதோட எஃபெக்ட் வந்து 2 வீக்ஸாவது மினிமம் இருக்குங்க, 1 to 2 வீக்ஸ். முதல்ல எல்லோ கலரில் இருந்து அறுத்துல இப்போ க்ரீன் ஷேட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு குடும்பி மட்டும் இல்லை, அறுக்கிறவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு, அதுவும் குளிக்கிற சம்மந்தமான வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அறுக்கிறான் குடும்பி தான் பெஸ்ட்டு. நெறியன் வந்து அவருக்கு குளிக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் அவரை வந்து நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் இந்த வீடியோவில் காமிக்கிறோம். சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, முடிஞ்சு முடிஞ்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிஞ்சு. இதுதான் வந்து நம்மளுடைய ஹெர்பல் பாத், மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது. இது எப்போ இருந்து ஆரம்பித்தேன்னா, இவங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றப்போ இருந்து ஆரம்பித்தேன் நான். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் சீக்கிரம் போயிடுச்சு இது பண்ண ஆரம்பித்தோன்னே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹெர்பல் மிக்ஸை அப்ளை பண்ணியாச்சு பேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அதே இப்போ மேலே அப்ளை பண்ணியிருக்க அந்த வேப்பம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்ச ஒரு இன்றைக்கி சாயங்காலம் நைட்டில் நைட்டுக்குள்ளே எல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் இப்போ கூட பாருங்கள் செவத்தில் கொஞ்சம் அப்பி இருக்குது. பட் அந்த ஆலோவீரா வந்து ஓரளவுக்கு இன்க்ரீடியன்ஸை வந்து ஸ்கின்னுக்குள்ளே பர்மியேட் பண்ண வைக்கிறதுனால இந்த இந்த அப்ளிகேஷன்னால் வந்து நமக்கு அந்த டிக்ஸ் வர்றது, வேறு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது குறைச்சிரும், புது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. இது அவன் வீட்டில் நிறையா செடிகள் இருந்தும் டிங்க் இன்ஃபெக்ஷன் வந்து இவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மைசெல்ஃப் ராமநாதன் அண்ட் அருத்ரா. பாய் கேஷ்.